ஆழ்கின்றான் ஆழியான் தினம் ஒரு திருத்தலம் அரிய தகவல் என்ற பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் நம்மாழ்வார் பிறந்த ஆழ்வாதிரியில் உள்ள ஆதிநாதர் திருக்கோயிலாகும் அதற்கு அதை பார்ப்பதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகளை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்று குரு பூர்ணிமா என்று எல்லோரும் தங்களுடைய குருவை வணங்க வேண்டும் குரு என்பது ஆச்சாரியன் அந்த குரு என்றால் எல்லா விதத்திலும் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொடுப்பவர் குரு வந்து பாடங்களை சொல்லிக் கொடுப்பவர் குரு அதுக்கப்புறம் பாட்டு நாட்டியம் போன்ற கலைகளையும் விளையாட்டுக்கள் மற்றும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பவர் பேர் குரு ஸோ அவர்களிடம் மாதா பிதா கடுத்தது குருவிடம் நாம் நன்றியுடனும் பணிவுடனும் வணக்கத்துடனும் இருக்க வேண்டும் அதில் அதற்கு மேல் ஒருபடி ஆச்சாரியன் என்பவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் குரு என்ற தலையிலேருந்து உயர்ந்து ஆன்ம ஆன்மீக ஞானத்தை கொடுப்பவர் பேர் ஆச்சாரியன் என்று சொல்லப்படுகிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு உண்டு ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆச்சாரியன் உண்டு அந்த ஆச்சாரியன் வந்து அந்த எந்த சமயத்தை சேர்ந்தவர்களோ அந்த சமயத்தை சேர்ந்த கூடிய ஆச்சாரியனை இந்த நாளில் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவரை போய் வணங்கி அவருடைய ஆசிகளை பெற வேண்டும் சரி இன்னைக்கு இன்று நான் முதல் குருவந்தனத்தின இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் ஸ்ரீசைலேசயா பாத்திரம் விபக்தியாதி குணாநம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாம்பாநாதமுமுனமுதியமாஸ்மதாரியபரியந்தம் வந்தே குருபரம்பராம் ஜோனித்யமச்சுபதாம்மக்மஸ்தாம் யாமோகதராணிச்சடாயமேனே

प्राग गुरमुखमणीपागेदेषा नरपति पर शुकमादादुरा शुशुमरव रंगनाथ साक्षाद्विजगुदृह विष्णुजि नमा शत सुधाबुदिशीतपा श्री पुत्र विष्णुसीयपुत्ररत् कृष्णसूरीपादपजराजहस गोविंदराज मन चरण सालावद शुद्बुरी सीतपाणु श्री विष्णुसियपुत्ररत् கிருஷ்ணசூரி பாதபங்கஜ ராஜஹம்சம் கோவிந்தராஜ மனநம் சலனம் பிரபல்ஜியே ஆஸ்திரிக அன்பர்களே ஆழ்வாதிநகரி ஸ்ரீ ஆதிநாத திருக்கோயிலை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம் கூழ் குடித்தாலும் குறுகூரில் வாழ்ந்து திருவடிசேர் என்று ஒரு பழமொழி உண்டு குருகூரின் மற்றொரு பெயர் ஆழ்வா திருநகரி இது நூற்றி எட்டு வைணவ உய தேசங்களில் ஒன்று விமானம் கோவிந்த விமானம் இந்த விமானத்தை கிழக்கு நோக்கில் இந்த கோலத்தில் பெருமாள் அழிபாலிக்கிறார் இவரின் திருநாமம் ஆதிநாதன் பொரிந்து நின்ற பிறான் என்பதாகும் முதன் முதலில் பெருமாள் தோன்றிய தலம் என்பதால் பெருமாள் பெயர் ஆதிநாதன் ஆதிநாதவள்ளி குருகூவல்லி என்று இரண்டு தாயார்கள் தனித்தனி சன்னதியில் அழு்பாலித்து வருகிறார்கள் வைணவ சித்தாந்த வழிகாட்டிகளில் ஒருவரான நம்மாழ்வார் அவதரித்த தலம் நம்மாழ்வாரால் பதினோரு பாசுரங்களால் மங்களாசாசம் செய்யப்பட்ட இவ்வூர் இறைவனை பிரம்மதேவர் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆகியோர் தரிசித்து பெயர் பெற்றுள்ளனர் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் மற்றும் தாமிரபரணி நதி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஆழ்வார் பெயரில் வழங்கப்படும் தலம் இது ஒன்றுதான் என்றால் மிகையாகாது குருஹு என்றால் பறவை சங்கு என்று பொருளும் உண்டு இத்தலத்து பெருமாளை சங்கன் என்ற சங்குகளின் தலைவன் வழிபட்டதால் குருஹு என்று பெயர் பெற்றது பிரம்மாவுக்கு குருவா பெருமாள் வந்த திருத்தலம் நான் கட்டம் உயிர்களைப் படைக்கும் பணியை பிறந்தாமல் அளித்திருந்திருந்தான் பிரம்மாவுக்கு இது தொடர்பாக ஒரு ஐயம் ஏற்பட்ட பொழுது திருமாலையை நாடினார் ஒருமுறை திருமாலை சந்திக்கை எண்ணி ஓர் ஆயிரம் வருடம் த கடுந்தவம் புரிந்தார் பிரம்மா இதையடுத்து அவர் முன் விஷ்ணு தோன்றி பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு கிணங்க அவரது படைப்பு எல்லா காலத்திலும் உறுதுணையாக இருப்பதாக வாக்களித்தார் இவ்வாறு பிரம்மதேவனுக்கு அறிவிப்பதற்காக எம் பெருமான் அவதரித்த தலைமே குருகுர் புளிய சிறப்பு நாராயணன் ராமநாம அவதரிக்கையில் இலக்குவனாக உடன் வந்தவர் ஆதிசேஷன் தனது இறுதி காலத்தில் சந்திக்கும் வேலை நெருங்குகையில் எவரையும் சந்திக்க வேண்டாம் என்று தன் தம்பி இலக்குவனிடம் கூறியிருந்தார் அவ்வேளை துர்வாச முனிவர் அனுமதிக்க இயக்குவனன் தயங்கவே அவர் அதனை பற்றி புளிய பிறக்கும்படி சபித்துவிட்டார் அவ்வாறே ஆழ்வாதனகை இலக்குவன் புளிய மரமாக இருக்க அவர் வேண்டுகோளுக்கு இணங்கி ராமபிரான் தாமாகவே நம்மாழ்வாக அவதரித்து புளியமரத்தில் காட்சியளித்ததாகவும் இலக்குவன் திருப்புலி ஆழ்வாராக காட்சியளித்தமையார் சேஷசேத்திரம் என்று கூறுவர் ஆதிசேஷன் அவதாரமாகவும் ராமாயணத்தில் லக்ஷ்மன் அவதாரம் அவதாரமாகவும் தோன்றியவர் திருப்புலி ஆழ்வார் என்ற நம்மாழ்வார் இவர் பிறந்தது முதல் பதினாறு ஆண்டுகள் பேசாத குழந்தையாக புளியமரப் பொந்தில் இருந்தார் அந்த புளியமரத்தடியில் நம்மாழ்வார் சன்னதி அமைந்திருக்கிறது நன்மா அம்மாழ்வா சன்னதிக்கும் புளிய மரத்துக்கும் பூஜைகள் நடைபெறுகின்றன புளியமரத்தடியில் முப்பத்தாறு திவ்ய தேச பெருமாள்களும் காட்சி தருகின்றனர் இந்த புளிய மரம் நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த மரம் பூக்கும் காய்க்கும் ஆனால் பழுக்காது இரவில் இதன் நிலைகள் உணங்குவதில்லை நம்மாழ்வா உற்சவ விக்கிரகம் லோகம் கொண்டு செய்யப்பட்டதில்லை தாமிரமணி தண்ணீரை காய்ச்ச முதலில் உடையவர் தாமதர் விக்கிரகமும் பின் அம்மாழ்வா விக்கிரகமும் வந்தன நவதிருப்பதிகளில் குருஸ்தரம் இதை சுற்றி எட்டு திருத்தனங்கள் உள்ளன இதையும் சேர்த்து நவதிருப்பதிகள் என்று அழைக்கப்படுகிறது உற்சவ காலங்களில் ஆழ்வார் திருமஞ்சன மண்டபத்தில் எழுந்தொளி திருமஞ்சனம் கண்டழுவதும் சேவாகாரம் நடைபெற்றவன் தைலக்காப்பு செய்யப்படுவதும் இங்கு மட்டுமே நிகழும் விசேஷமாகும் மகளிர் திருவாதிரை என்று ஆழ்வாருக்கும் ராமானுஜருக்கும் ஒரே ஆசனத்தில் திருமஞ்சனம் கண்டள்ளுவது கண்கொள்ளா காட்சியாகும் சித்திரையில் உத்திர நட்சத்திரத்தை இறுதியாக கொண்டு பத்து நாட்கள் பெருமாளுக்கும் வைகாசி விசாகத்தை இறுதியாக கொண்டு ஆழ்வாருக்கும் மகோத்சவங்கள் மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றன நவகருட சேவை நம்மாழ்வார் வைகாசி விசாகத்தென்று அவதரித்தார் இதனால் இத்தலத்தில் வைகாசி விசாக பெருந்திருவிழா மிக்க கோலாகலமாக நடைபெறும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் வைகாசி விசாக திருவிழாவும் ஒன்றாகும் வைகாசி விசாகத்தை இறுதி நாளாக கொண்டு கோவிலில் கொடியேற்றப்படும் திருவிழாவின் ஐந்தாம் நாளில் ஏ சுற்றியுள்ள எட்டு திருப்பதிகளில் இருந்தும் பெருமாள் பல்லக்கில் திருநகரி வந்தடைவார்கள் ஆதிநாதர் கோவில் முற்றத்தில் நவதிருப்பதி பெருமாள்களுக்கும் திருமஞ்சனம் திருவாதானம் செய்யப்படும் இந்த பதினோ இரவு பதினோரு மணி நேரில் எல்லா பெருமாள்களும் கொல்ல வாகனத்தில் எழுந்தபடி நம்மாழ்வார்க்கு காட்சி தருவார்கள் இளங்கத்திட்ட இலங்கை திட்ட புராணத்திலும் சமணரும் சாக்கியரும் வலிந்து செய்வீர்களும் மற்ற நூன் தெய்வமும் ஆகி நின்றான் வலிந்து சென்னல் கவரி வீசும் திரு குருகூர் அதனுள் பொழிந்திருந்த கண்டி ஒன்றும் பொய்யில்லை போற்றுமிரே என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த சிருத்தம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான் இது போன்ற பல கோயில்களை பற்றிய வீடியோக்கள் நமது சேனலில் உள்ளன அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது விரும்பினால் பார்த்து மகிழலாம் இதுபோன்ற பதிவுகளை மேலும் காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரிப்ஷன் செய்வது முற்றிலும் இலவசமே